ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி யோகிராம் சுரத்குமார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள். எதனால பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சங்கடகர சதுர்த்தி. அதாவது ஒருவரோட ஜாதகத்துல கேதுவோட பாதிப்புகள் இருந்தாலோ அல்லது கேது தசை நடந்தாலோ கேது புத்தி நடந்தாலோ நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் ஆஞ்சநேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூடுதலாக இந்த ஆண்டு 2023 அப்படிங்கிறது நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா 7 நம்பர்ல வரக்கூடிய ஆண்டு. இந்த 7 அப்படிங்கிறது நமக்கு வந்து கேதுவின் அம்சமாக உள்ள எண் 7 அப்படிங்கிறது. அப்ப இந்த 7 எண் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய பாதிப்புகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த 7 7 7 அப்படிங்கிற அந்த 777 அப்படிங்கிற அந்த எண்கள் வந்து எப்பவுமே நல்ல வழிகாட்டுதலை தான் கொடுத்துட்டு இருக்கு என்னோட அனுபவத்துல. இருந்தாலுமே கூட இந்த ஆண்டு கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்ம வந்து விநாயகர் வழிபாடு ஒவ்வொரு நாளும் செய்யறதும் விநாயகர் அகவல் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்க கூடிய விஷயங்களை நடத்தி கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இந்த ஆண்டோட ஃபர்ஸ்ட் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற நாள். இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல வந்து நம்ம வந்து விநாயகர் வழிபாட்டை மேம்படுத்தும் பொழுது நிச்சயமா நமக்கு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தியில வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லா ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க விரதம் இருங்க. விரதம் பால் பணத்தோட விரதம் இருந்து மாலை நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க உங்களால முடிச்சா சங்கடகர சதுர்த்திக்கு உண்டான அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூவெல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்பு இல்லை, அதுக்கு எனக்கு பொருளாதார இடம் எனக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்றவங்க கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. இங்க வந்து என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்றக்கூடிய தீபம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல பலன் கொடுக்க போகுது. ஏன்னா இந்த தீபம் அப்படிங்கிறது தீ ஒளிவடிவான இறைவனை நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இறைவனையும் நம்ம பெண் தெய்வங்களையும் நம்ம வந்து தீபம் ஏற்றி குறிப்பிட்ட எண்ணெய் குறிப்பிட்ட கலர் திரி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தீபங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நம்மளோட விண்ணப்பங்களை நம்மளோட வேண்டுதல்களை நம்மளோட சங்கல்பங்களை ஒவ்வொரு தெய்வத்திட்டையும் நம்ம வைக்கலாம். இது வந்து நம்மளோட முன்னோர்கள் பாரம்பரியமா கொண்டு வந்த சம்பிரதாயங்கள். அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு சங்கடகர சதுர்த்திக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போங்க மாலை நேரத்துல. வாய்ப்பு இல்லாதவங்க வீட்லயே நீங்க ஒரு விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சு ஒரு அருகம்பில் வச்சு அதுக்கு முன்னாடியே கூட இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். இதுக்கு வந்து 6 மண் அகல்கள் புதுசா நீங்க வாங்கிக்கணும். 6 எருக்க நிலை மேல எருக்க நிலையை 7 அருக்க நிலை எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு இலைக்கு மேலையும் ஒவ்வொரு விளக்க வச்சு அதுல தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு அதாவது எருக்க நார்த்திரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அந்த திரி நாட்டு மருந்து கடையில வாங்கி அது கூடவே பஞ்சு திரியை இணைச்சி, ஏன்னா அதை தனியா போட்டீங்கன்னா சீக்கிரமா எரிஞ்சிரும். அதனால வந்து பஞ்சு திரியை இணைச்சி அதுல ஒவ்வொன்றுலயும் ஒரு திரி போட்டு 7 தீபங்களையும் கிழக்கு பார்த்து, அதாவது விநாயகரை கிழக்கு பார்த்து வச்சுட்டு தீபங்களையும் கிழக்கு பார்த்து 6 எருக்க இளம் மேல வச்சு தீபம் ஏற்றி விநாயகருக்கு வந்து உங்களால முடிஞ்ச பிரசாதங்கள் அவல் பொறி கூட வைக்கலாம் தாராளமா. நல்ல விஷயம்தான். இது போல வைங்க. கோவில்களுக்கு போறதா இருந்தாலும் தாராளமா போயிட்டு இது போலவே 7 தீபங்கள் எருக்க இலை மேல 7 மண்ணகல்ல தேங்காய் எண்ணெயில எருக்கனார் திரியோட பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களோட சங்கல்பம் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வைக்கலாம். உங்களோட கடன் அடையணுமா, திருமணம் நடக்கணுமா, வீடு வாங்கணுமா, நிலம் வாங்கணும், உங்களுக்கு இந்த ஆண்டுல என்னென்ன ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல ஒரு 10 விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த 10 உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் நடக்கணும், எது முதலாவதா உங்களுக்கு நிறைவேறணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த தீபத்தை இந்த மாதம் ஏத்துங்க. இது போல ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் தொடர்ந்து 8 சங்கடகர சதுர்த்திக்கு நீங்க ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். ஏன்னா கேது அப்படின்னாலே நம்ம வந்து தடைகள்னு நினைச்சிட்டு இருக்கோம். கேதுனா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பயத்தோட இருப்போம். நிச்சயமா அதெல்லாம் கிடையாது. சர்ப்பங்கள் இந்த ராகு கேதுக்கள் இல்லாம நிச்சயமா எதுவுமே நடத்த முடியாது. நம்மளால எல்லா இடங்களிலும் சர்பத்தின் ஆதிக்கம் உண்டு. அதனால வந்து இந்த
விஷயத்துக்கு வந்து அது கூடுதலா இன்னைக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் வந்து கேதுவை போய் செயல்படுவார் அப்படின்னு சொல்றதுனால இந்த நாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த வருடத்தின் முதல் நாள் சங்கடகர சதுர்த்தியான இன்றைக்கு இந்த தீப வழிபாடு ஆரம்பிங்க. நிச்சயமா நீங்க என்ன விஷயத்துக்காக என்ன உங்களோட வேண்டுதலுக்காக இந்த தீபத்தை நீங்க ஏற்றுகிறீர்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். உறுதியாக உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளம் போன்ற நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான எல்லா உங்களோட எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நன்றி, வாழ்த்துக்கள், நட்பு.